உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அட்லி இயக்கத்தில் தனது 63வது படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு விஜய். இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் விவேக், யோகி பாபு, பரியரும் பெருமாள் கதிர் உள்ளிட்டோரும் முக்கிய வேடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் கால்பந்து விளையாட்டை மையப்படுத்தி உருவாகிட்டு இருக்கிறதால இந்த படத்தின் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. ஏற்கனவே 100 நாட்கள் இந்த படத்திற்கு கால் ஷீட் ஒதுக்கி இருக்காராம் விஜய். அதை தாண்டி தற்போது மேலும் 40 நாட்கள் கால் ஷீட் கேட்டிருக்காராம் அட்லி. அதனால் படத்தின் ஷூட்டிங் ஜூலை மாதத்தில் தான் முடிய வாய்ப்புள்ளது என்று கூறப்படுது. தற்சமயம் EVP பிலிம் செட்டில் நடைபெற்று வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பிற்காக பிரம்மாண்ட கால்பந்து செட் போடப்பட்டிருக்கு. இந்த கால்பந்து ஸ்டேடியத்துடன் தற்போது அதன் அருகே நடைபெற்று வரும் இளையராஜாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சியின் புகைப்படமும் வெளியாகி இருக்கு. இந்த ஆண்டின் தீபாவளிக்கு வெளியாக உள்ள இந்த படத்தின் அப்டேட்களுக்காக ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. வரும் June 22 விஜயின் பிறந்தநாள் கொண்டாடப்பட இருக்கு. இதற்காக ரசிகர்கள் தயாராகிட்டு இருக்காங்க. அவரின் முந்தைய படங்களான மெர்சல் சர்க்கார் படங்களின் ஸ்பெஷல் June 21 மாலை 6 மணிக்கு வெளியாகி மொத்த ரசிகர்களையும் வச்சிருந்தது. மீண்டும் அந்த 1 நிமிடம் விஜய் 63 படத்தில் நடக்கும் என ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. லைக்ஸ் ரீட்வீட் என சாதனைகள் செய்யும் என்பது உறுதி. 2017 June 21 மாலை 6 மணிக்கு மெர்சலும், 2018 June 21 மாலை 6 மணிக்கு சர்க்கார் படத்தோட ஸ்பெஷலும் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்நிலையில் தற்போது விஜய் இந்த படத்தில் அப்பா மகன் என 2 வேடங்களில் நடிக்கிறார் எனவும், அப்பா விஜய்க்காக காட்சிகள் தற்போது சென்னையில் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. கத்தி புலி படத்தை தொடர்ந்து விஜய் இந்த படத்திலும் இரட்டை வேடத்தில் நடிக்க இருக்காராம். அப்பா மகன் என இரட்டை வேடத்தில் நடிக்கிறார் விஜய். இந்த படத்தில் விஜய்க்கான கெட்டப்பை முற்றிலும் மாற்றியிருக்காரு அட்லி. மேலும் இந்த படத்தில் 2 விதமான கெட்டப்பில் விஜய் காட்ட போறார் எனவும் கோலிவுட் வட்டாரத்துல பேசிட்டு இருக்காங்க. எப்படியும் இந்த படமும் சரியாக கிளிக் ஆகும் பட்சத்தில் மற்றும் ஒரு சமூக கருத்து தேசிய அளவுல செல்லும் என்பதில் மாற்றமில்லை. விஜய் கால்பந்து பயிற்சியாளராக நடிச்சிட்டு இருக்காரு என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தது. மேலும் இந்த படத்திற்காக நடிகர் விஜய் தனது உடலை மாற்ற பயிற்சிகளை எடுத்துட்டு இருக்காராம். விஜய் இந்த படத்தில் எப்படி இருப்பார் என்று பல ஃபேன் மேட் போஸ்டர்கள் இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. தயாரிப்பு நிறுவனமும் இந்த படத்தின் வியாபாரத்தில் படு பிஸியாக இருக்காங்க. விஜயின் மெர்சல் 65 கோடிக்கும் சர்க்கார் 80 கோடிக்கு மேலும் தமிழ்நாட்டில் விலை போகிறது. இப்போது தளபதி 63 படத்தை இதற்கும் அதிகமாக வாங்க பலர் முன் வந்துட்டு இருக்காங்களாம். ஆரம்பமே 70 கோடிக்கு மேலதான் விஜய் படங்கள் பேசப்படுவதாக சினிமா வட்டாரங்கள்ல கூறிட்டு இருக்காங்க. படம் ரிலீஸிற்கு முன்னே இவ்வளவு வசூல் செய்துள்ளது என்று கணிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு சேட்டலைட் 50 கோடிக்கு மேலும், தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 75 கோடிக்கு மேலும், ஹிந்தி சேட்டலைட் 30 கோடிக்கு மேலும் வசூலிச்சிருக்கு. குத்துமதிப்பாக கணிக்கப்பட்ட விவரத்திலேயே படம் 155 கோடி வசூலித்துள்ளதாக கூறப்படுது. படம் வெளியாகி எவ்வளவு வசூல் செய்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.